ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் காலேஜஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எம்எம்சி சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த காலேஜஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட் வந்து எவ்வளோ இருக்குது, அண்ட் இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு வருஷத்துக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில காலேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த எம்எம்சி சென்னையோட சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா எம்எம்சியில் மொத்தம் வந்து 250 சீட் இருக்குது. ஸோ இந்த 250 சீட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து 15% வந்து கொடுக்குறாங்க. அப்போ 15% அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த 250ல 38 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஓகே, இந்த கவர்மெண்ட் கோட்டாவே வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதில் எவ்வளோ சீட் வந்து போகுது அப்படின்னா 16 சீட் வந்து போகுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே வந்து ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கு, 196 சீட் இருக்கு. ஸோ அப்போ அந்த 250 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 38 சீட்டு, அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவுக்கும் 196 சீட்டு, அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 16 சீட்டு. இப்படி தான் வந்து எம்பிபிஎஸ்க்கான சீட்டை வந்து பிரிக்கிறாங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நீட்டில் வந்து நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் பர் இயருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர் இயருக்கு இந்த காலேஜஸில் வந்து ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13,610 ரூபாய் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஃபீஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13,610 ரூபாய், அதே தான் இங்கேயும் வந்து வாங்குறாங்க. இந்த காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் வந்து இருக்குது. இதை ஹாஸ்டலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 35,000 அப்படின்னு நினைக்கிறேன், 35,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். உமன்ஸ்க்கு எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்து 19,000-29,000 தெரியல. அது வந்து நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மந்த்லிக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பா, பில் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து ஒரு 4,000-5,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து டெபாசிட் அமௌண்ட், நீங்கள் வந்து காலேஜை முடிச்சுட்டு போகும்போது இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து எம்பிபிஎஸ்க்கான, அதாவது இந்த எம்எம்சி சென்னை இந்த காலேஜஸ்க்கான ஃபீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதாவது நீட்டில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான், 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். அதாவது இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் ஓகே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரியும் போது நீங்கள் எந்த காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து படிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த எம்எம்சியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 196 சீட் இருந்தது. ஓகேவா, அந்த 196 சீட்டை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு வந்து 61 சீட்டு, பிசிக்கு வந்து 52 சீட்டு, பிசிஎம்க்கு 7 சீட்டு, எம்பிசிக்கு 39 சீட்டு, எஸ்சிக்கு 29, எஸ்சிஏக்கு 6, எஸ்டிக்கு 2. ஓகேவா, இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து 2022க்கான கட் ஆஃப் மார்க், நீட் கட் ஆஃப் மார்க் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். 2022 வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா ஓசிக்கு வந்து கடைசியாக சீட்டு கிடச்சிது 660க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. அப்போ இந்த வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் வந்து எய்ம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து எய்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்கள் 670-680 இந்த மாதிரி வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். ஓகேங்களா, 670க்கு மேலே எடுத்தீங்கன்னா சேஃப் மார்க், இந்த இடத்துல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக லாஸ்ட் இயர் வந்து 645க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம 655க்கு மேலே மார்க்கை வந்து எடுக்கணும். பிசிஎம்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து
640க்கு வந்து சீட்டு கிடைச்சிச்சு. இந்த வருஷம் நம்ம 650க்கு மேலே வந்து எடுக்கணும். எம்பிசிக்கு லாஸ்ட் இயரில் வந்து 630க்கு கிடச்சிது, இந்த வருஷம் நம்ம 640க்கு மேலே வந்து எய்ம் பண்ணணும். எஸ்சிக்கு வந்து 560க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம 570க்கு மேலே வந்து எய்ம் பண்ணணும். எஸ்சிஏக்கு வந்து 504க்கு சீட்டு கிடச்சிது லாஸ்ட் இயரில், இந்த வருஷம் 510க்கு நம்ம வந்து எய்ம் பண்ணணும். அடுத்து எஸ்டியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 515க்கு சீட்டு வந்து கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம அட்லீஸ்ட் 520க்கு நம்ம வந்து எய்ம் பண்ணணும். ஓகேவா, இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேவா, சரி, இப்போ வந்து நம்ம 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த 7.5 கட் ஆஃப் சீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 16 சீட்டு. அந்த 16 சீட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க கேட்டகரி வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓசிக்கு வந்து 5 சீட்டு, பிசிக்கு 3 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 3 சீட்டு, எஸ்சிக்கு 2 சீட்டு, அண்ட் எஸ்டிக்கு 1 சீட்டு. ஓகேவா, இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓசிக்கு வந்து கடைசியாக 467க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் நம்ம அதிகமாக வந்து எய்ம் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து 475க்கு மேலேச்சுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணணும். சரிங்களா, பிசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு வந்து 422க்கு சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து எய்ம் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து 430க்கு வந்து நம்ம எய்ம் பண்ணணும். அடுத்து பிசிஎம்க்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்து 343க்கு சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம 450க்கு வந்து எய்ம் பண்ணணும். ஓகேவா, 450 கிடையாது 350க்கு வந்து நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து எம்பிசிக்கு வந்து 430க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம 435க்கு வந்து எய்ம் பண்ணணும். அடுத்து வந்து எஸ்சிக்கு வந்து 350க்கு சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நம்ம 355க்கு மேலே வந்து எடுக்கணும். அடுத்து எஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 320க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் அட்லீஸ்ட் நம்ம 325க்கு மேலேயாச்சுக்கு வந்து எய்ம் பண்ணணும். இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, இந்த கட் ஆஃபை விட அதிகமாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது, இதை விட ரொம்ப கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த மார்க் நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு சீட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ வந்து எம்எம்சி சென்னை இந்த காலேஜஸில் வந்து எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் இருக்குது, அந்த சீட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ஃபீஸ் எவ்வளோ, அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, கட் ஆஃப் என்ன, எல்லாத்தையும் நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ராஜேஷ் பயாலஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.